நாம் இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்னா, முட்டைக்கோஸை வச்சு ஒரு சூப் தயாரிக்க போறோங்க. எப்படி சூப் தயாரிக்கணும்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப் தயாரிக்க தேவையான பொருள்ங்க, 50 கிராம் கோஸ் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தக்காளி சிறுசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் ஒன்று சிறுசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பீன்ஸ் 5 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சிறுசா. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கோங்க 2 டேபிள்ஸ்பூனு. மஞ்சப்பொடி 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரெட்டை ஒன்று சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்றலாங்க. பேனில் தண்ணி விட்டுடலாங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதையுமே இந்த ஃபஸ்ட்டு முட்டைக்கோசை போடலாங்க. தண்ணி கொதிச்சுங்க, கோஸ் போட்டலாங்க. கேரட் எடுத்து வச்சு கேரட் சேர்த்திடலாங்க. பீன்ஸ் எடுத்து வச்சு சேர்த்திடலாங்க. காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சு சேர்த்திடலாங்க. தக்காளி சேர்த்திடலாங்க. இஞ்சி போட்டுடலாங்க. இதில் போட்டு வெந்தோம்னா நல்ல ஒரு ஃப்ளார் கிடைக்குங்க. வெந்து இருக்கும்போது அந்த சூப்பில் நல்லா மணம் வருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மஞ்சப்பொடி 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போடலாங்க. மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் போடலாங்க. இல்லை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு கலக்கிடலாங்க. இப்படி அடிக்கடி கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் போய் நல்லா கட்டியாயிருங்க. முட்டைக்கோஸ் சூப் குடிச்சோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லதுங்க. நம்ம உடம்புக்கு எந்த வைரஸும் நம்மளை தாக்காதுங்க. கொதிச்சுங்க, மூடி எடுத்துடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருக்குங்க, அது இதுக்குள்ளே சேர்த்திடலாங்க. 5 நிமிஷம் எல்லா காயும் வெந்திருக்குங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்திடலாங்க. இது நல்லா கலக்கி விடணுங்க. இஞ்சி பூண்டு மணமெல்லாம் நல்லா சூப்பராக வருதுங்க.
மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாமுங்க. பேசில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாமுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலே போட்டுடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாமுங்க. இறக்கி வச்சுட்டு பிரெட்டை வந்து வெண்ணெயில் வறுத்து போடலாமுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமுங்க. இறக்கி வச்சுட்டுங்க திருப்பி அடுப்பு பற்ற வைக்கிறேங்க. வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. பிரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, அதை இதுக்குள்ளே போட்டு வறுத்து எடுத்துடலாமுங்க. வெண்ணெய் ஏன் சேர்த்துருங்க, வைட்டமின் டி 3 இருக்குதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு கொடுக்குங்க. அதனால் இதை போட்டுங்க சூப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க. இதை சூப்பில் போட்டுடலாமுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமுங்க. சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. 4 பேர் குடிக்கலாமுங்க. இப்போ சூப் எடுத்து குடிச்சு பார்க்குறீங்க எப்படி டேஸ்ட்டு இருக்குதுன்னு. பேசில் போட்டனாலும் நல்ல மணமாக இருக்குதுங்க. இந்த குளிருக்கு இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் குடிச்சு பாருங்கள் வீட்டில். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மிளகு சீரகம் எல்லாம் அவ்வளோ நல்லா கரெக்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க. குழந்தைய கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க நேர்களை. இது வரைக்கும் மொட்டைக்காஸ் வச்சு ஒரு சூப்பு எப்படி செய்யணும்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்க நேர்களை. இந்த சூப் குடிச்சோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்களாமா. வெண்ணெயில் வைட்டமின் D3 இருக்கிறதுனால இதை நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாமுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த சூப்பு. இதில் வந்து மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போடுறோங்க. அதனால் வந்து இதே அளவில் நீங்கள் வீட்டில் செய்து கொடுங்க நேர்களை. குழந்தைகளாம் விரும்பி குடிப்பாங்க. வைரஸ் வந்து உருமாறி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தேவைன்னா நமக்கு இந்த சூப் போட்டு நீங்கள் அனைவரும் வீட்டில் குடிங்க நேர்களை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமுங்க.